எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பழமையான மெத்தட்லாம் சரியாக வராது புதுமையான மெத்தடில் வந்து அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதற்கான ஒரு விஷயங்களை பயன்படுத்தி பண்ணால் தான் கரெக்டாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஏன் அந்த செல்ஃபோன் நம்பர் வச்சு சொல்லி ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் ஆமாம் ரூபா தாள் நம்பரை வச்சு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் ஆதார் கார்டை வச்சு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் இவர் பிறந்ததே பாண்டிச்சேரி அப்ப இவரை நான் என்ன கேட்டேன் கேட்டீங்கன்னா நீங்க லாஸ்ட் பேட்டையா சார் கேட்டேன் எப்படி சார் சொல்றீங்கன்னாருக்கு நாலு கூட புதன் தனியும் பாக்குது செவ்வாயும் பாக்குது செவ்வாய் சனி தான் கோட்டை பேட்டை இதை தனுசல கணமா மாத்தி சொல்லும் பொழுது அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சா செவ்வாய் சனியோட நட்சத்திரத்துல இருந்து அந்த புதனை பாக்குது கேதுவும் மூணாம் வாரியா பின்னோக்கி பார்த்து கற்பப்பை எடுத்தாங்களாம் கரெக்ட் சார் கற்ப எடுத்து உத்தரட்டாதியில உட்கார்ந்து இருக்கு மகனமும் சிம்மமும் ஜூனியோ அவங்க அப்பா இல்ல மேட்ரு இந்த புத்திக்கு ஆள் இல்ல ஆள் இருக்குன்னு சொல்லிப்படலாம் வச்சு வச்சுதான் சொல்ல முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது பழமையான மெத்தட்ல சொல்லலாம் இப்ப நீங்க என்ன கலெண்ட்ரஸ் போட்டுருக்கீங்க

ஜெயந்திரா ஸ்கூல்ல படிச்சுக்கலாம் அவ்வளவுதான் கேள்வி ஸோ இதெல்லாம் சொல்லலாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது அதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் ரீதியான நிறைய தகவல்களை பார்த்துக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம் அதன் மூலமாக நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க கோவை விஜய் பண்டிட் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வளமுடன் வாழ்க வாழ்க வையகம் சொல்லுங்கம்மா சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகத்தை ஜோதிடம் அதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பழமையான மெத்தட்லாம் சரியா வராது புதுமையான மெத்தட்ல வந்து அந்த சாப்ட்வேர் அதற்கான ஒரு விஷயங்களை பயன்படுத்தி பண்ணாதான் கரெக்டா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க பழமையான மெத்தடை பயன்படுத்தி என்னென்ன மாதிரியான விஷயங்களை கரெக்டா சொல்லியிருக்கீங்க சார் பழமையான மெத்தட்ல நிறைய முறைகளை சொல்கிறோம் ஏன் இந்த செல்போன் நம்பர் வச்சு சொல்லி ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிருக்கிறோம் ரூபாத்தால் நம்பரை வச்சு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் ஆதார் கார்டை வச்சும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் ஆதார் கார்டை வச்சு இது வரைக்கும் சொல்லலை பப்ளிக்கில் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறோம் மீடியாவில் இது வரைக்கும் சொன்னதில்லை வெறும் எம்டி கட்டம் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே எம்டி கட்டம் மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய காதல் படத்தில் நடித்த திரு காதல் சரவணன் ஐயா வந்தே ஒரு எம்டி கட்டம் போட்டு அதுக்கப்புறம் சிவா கார்மெண்ட்ஸ்னு சொல்லி எம் சென்னையில் கிண்டியில் இருக்கார் அவரும் ஒரு விட எம்டி கட்டம் போட்டு பலன்னு சொல்லியிருக்கோம் ஜோதடத்தில் நிறையா ரூட்ஸ் இருக்குது ஆனால் அந்த பாரம்பரிய முறைங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இது இல்லாமல் எதுவுமே இல்லை இதுலேருந்து வந்தது தான் கேபி சிஸ்டம் இதுலேருந்து வந்தது தான் இப்போ வளர்நிலை ஜோடம்னு ஒன்று இருக்குது அது ஏற்கனவே ஒரு குருநாதர் சாப்பிட்டு வர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டார் ஜாதகம் வளர்கிறது லக்ன அந்த டிகிரியை நகர்த்தி சொல்லக்கூடிய மெத்தடு அது ஒரு மெத்தடு தான் ஆனால் இதெல்லாம் இது இதுதான் சிறந்ததுன்னு அப்படின்லாம் ஒன்றும் இல்லை எல்லா மெத்தட்லேயும் சொல்லலாம் இந்த மெத்தடு தப்புன்னா எல்லாமே தப்பு ஏன்னா பராசரர் கண்டுபிடிச்சதா இது எல்லாமே சப்த ரிஷிகிட்ட இறைவன் கொடுத்த விஷயம் தான் அந்த ஜோதிட கலை சோ அதுல இருந்து வந்ததுதான் எல்லாமே இதுல இருந்து வந்ததுதான் இதுதான் தாய் வீடு மற்றதுல உப உப வீடுகள்னு வேணா சொல்லலாம் இரவலா வந்ததுதான் மத்த எல்லாமே சோ இதை வச்சும் சொல்ல முடியும் எம்டி கட்டத்தை வச்சும் சொல்லலாம் ஆதார் கார்டை வச்சும் சொல்லலாம் செல்போன் நம்பர் வச்சும் சொல்லலாம் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சும் சொல்லலாம் அவங்க என்ன கிழமை பார்க்க வந்திருக்காங்க அந்த கிழமைய வச்சு சொல்லலாம் தெசா புக்தியை லக்கணமா வச்சுன்னு சொல்லலாம் என்ன வராங்க பிறந்தது ஒரு பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கிறாரு இன்னைக்கு ஆக்சுவலா சனிக்கிழமை சனிக்கிழமை என்னங்கம்மா இன்னைக்கு தேதி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நம்ம ஷூட் இன்னைக்கு இன்னைக்கு இந்த எடுக்கிற லக்கணமா வச்சு சொல்லலாம் இயற்கையாக அவருக்கு சந்திரதிசையில சனி புக்தி தான் ஓடிட்டு இருக்கு இப்ப இந்த சனி புக்தியை லக்கணமா வச்சு சொல்லலாம் இந்த சனியை லக்கணமா வச்சு சொல்லலாம் அவர் பிறப்பு லக்கணம் மிதுன லக்கணம் அவர் பிறப்பு லக்கணம் எது மிதுனம் ஆனால் நமக்கு சொல்ல போகிறது என்ன இன்னைக்கு கிழமைநாதனே சனிதான் இவருக்கு சந்திர சனி புத்தி தான் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் வேணால் உங்கள்கிட்ட சாஃப்ட்வேர் இருந்தால் போட்டு பார்த்துக்கோங்க ஜாதகர் வந்து ஒரு மேலோட ஜாதகம் ஆண் ஜாதகம் பதினேழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பிறந்திருக்காரு காலையில் நாலு முப்பதுக்கு பிறந்திருக்காரு பிறந்தது பாண்டிச்சேரி இந்த பிரம்ம முகத்துல பார்த்தா தோஷமே இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படிலாம் கிடையாது பிரம்மமுகத்துல பிறந்த கஷ்டப்படலாம் இருக்கு கஜி வழிலாத இருக்கு அப்படிலாம் இப்போ சோதிடத்துல பல ரூட் இருக்கு பொதுவா வந்து பிறந்த கிழமைநாதன் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கு இப்ப அவருக்கு பிறந்த கிழமைநாதன் வந்து சூரியன் வந்து ஜாதகப்படி அவர் இருக்காரு கடக வீட்டுல இருக்காரு சந்திரனும் சூரியனும் பரிவர்த்தனை இருக்கு சோ சூரியன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம் சூரியன் போய் சந்திரன் வீட்டுல இருக்காரு சந்திரன் போய் சூரியன் வீட்டுல இருக்காரு ஸோ பிறந்த கிழமைநாதன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம் இதை வாங்கணுன்னே ஏதாவது ஐயா அந்த சுற்றுச்சூழல் சம்பந்தமான துறையில் இருக்கீங்களான்னு கேட்டேன் ஆமாம் சார் நான் சுற்றுச்சூழல் துறையில் இருக்கேன் அதில் தனியார் நிறுவனத்தில் பணி புரிகிறேன் நான் படித்ததே சுற்றுச்சூழல் தான் இவர் பிறந்தது பாண்டிச்சேரி இவர் பிறந்ததே பாண்டிச்சேரி அப்போ இவர் நான் என்ன கேட்டேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லாஸ்ட் பேட்டையா சார்னு கேட்டேன் நீங்கள் லாஸ்ட் பேட்டையான்னு கேட்டேன் எப்படி சார் சொல்கிறீங்கன்னா ஏன்னு கேளுங்க இந்த புதன் இந்த புதன் லக்கணத்துக்கு நாலு கூடவரையும் புதன் சனியும் பார்க்குது செவ்வாயும் பார்க்குது செவ்வாய் சனி தான் கோட்டை பேட்டை செவ்வாய் சனிதே கோட்டை பேட்டை பன்னெண்டு குடை சுக்கிரனும் பலமா இருக்காரு ஸ்ட்ராங்கா இருக்காரு பன்னெண்டு குடை சுக்ரனும் பலமா இருக்காரு ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்போ பன்னெண்டாம் இடங்குறது லாஸ் லாஸுக்கான கிரகம் சனி செவ்வா தொழில் விபத்து தொழில் விரயம் இதுக்கான கிரகம் சனி செவ்வா அப்ப அங்க சனியும் செவ்வாயும் சேர்ந்து அங்க புதன பாக்குது அப்போ லாஸ்ட் பேட்டையான்னு கேட்டேன் லாஸ்ட் பேட்டையானு கேட்டேன் ஆமா சார் லாஸ்ட் பேட்டை தான் சார் என்ன சார் போகுங்க சார் நான் இப்படிலாம் கேட்டிருக்கேன் நிறைய பேர் கேட்டிருக்கேன் என்கிட்ட பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்களுக்கு கமெண்ட் பண்றவங்க கமெண்ட் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை கமெண்ட் பண்றவங்க எதாவது காசு கொடுக்க போறாங்களா இல்லை இல்லை நான் கஷ்டப்படும் போது காசு கொடுத்தாங்களா இல்லை இல்லை ஸோ நம்ம விஷயத்துக்கு வருவோம் அப்போ சந்திரதிசையில சனி புக்தி நான் ஜாதகம் பார்த்தது ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த ஜாதகம் பார்த்துருக்கேன் கீழே இருக்கு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அப்ப நான் ஜாதகம் பார்த்தனால ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடப்பு சந்திரதிசையில் சனி புக்தி சந்திரதிசையில் சனி புக்தி சனி உட்காந்த வீட்டுக்கு சனி லக்கணமாக வச்சுக்கிற போறோம் இப்போ தனுசுல லக்கணத்தமாக வைக்க போறோம் சனி உட்காந்து வீட்டுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு கூடைய புதன் எங்க இருக்காரு சனி பார்வையில் நேராக இருக்கார் செவ்வாய் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பார்வையாக புதனை பார்த்துருச்சு அது மட்டும் இல்லாமல் கேது ஒன்று ரெண்டு மூணாம் பார்வையாக பார்க்குது கேது மூணாம் பார்வையே பார்க்குது சனியும் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து பார்த்த பாவகம் கடுமையாக பாதிக்கும் இது ரெண்டு முருங்கை மரம் சனி செவ்வா கேது வேப்ப மரத்துல யாருனா நிக்கும் தேக்கு மரத்துல யாருனா ஸ்ட்ராங் தாங் தாங்கும் புளிய மரத்துல யாருனா தாங்கும் முருங்கை மரம் லோடு தாங்குமா தாங்காதான் சரி அப்ப தாய்க்கு ஏதோ பிரச்சனையும் ஒன்னு சொல்லுது தாய்க்கு பிரச்சனையை சொல்லுது நடப்பே சந்திரதசை சந்திரதான் தாய்க்கான கிரகம் நடப்பே சந்திரதசை அப்ப இந்த புத்தி இத லக்கணமா வச்சு சொல்லும் பொழுது இதை தனுசு லக்கணமா மாத்தி சொல்லும் பொழுது அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சா இதே கேள்வி ஏன் மெயினா கேட்டோம் இந்த புதனே வந்து திருவாதிர நட்சத்திரத்துல இருக்கு திருவாதிர நட்சத்திரங்கிறது ராகுவோட நட்சத்திரம் இந்த லக்னாதிபதி புதனே பலமாகி ராகு கேது வக்கரம் பெற்ற கிரகத்தோட நட்சத்திரம் இயற்கையில் வக்கரம் பெற்ற கிரகம் ராகேது ராகேது எப்படி சுத்தம் பின்னோக்கி சுத்தம் இல்ல சனியை பாருங்க கேதுவோட நட்சத்திரத்துல நேரம் ஒரே அடி செவ்வாய் சனியோட நட்சத்திரத்துல இருந்து இந்த புதனை பாக்குது கேதுவும் மூணாம் வாரியாக பின்னோக்கி பார்க்குது அப்போ அம்மாவுக்கு ஏதாவது வயிறு சம்மந்தமாக சர்ஜரி வந்துச்சா ஒரே கல்வி கற்பப்பை எடுத்தாங்களா கரெக்டு சார் எங்கள் அம்மா கற்பப்பை எடுத்துட்டாங்க ஏன்னா சனி உட்காந்து விட்டுக்கு ஒம்பது கூட செல்வா இப்படி ரிவர்சல் வரணும் ஏன்னா அது கேது சாரம் வாங்கி வக்கரமாக இருக்கு வக்கரம் பெற்ற கிரகம் ஒரு விஷயத்தை பின்னப்படுத்தாமல் போகாது பிச்சு போடாமல் போகாது அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்பதாம் இடங்கிறது கற்பஸ்தானம் இந்த லக்கணம் இப்படி எடுத்தீங்கன்னா நாலு தாயி அம்மா அம்மாவுக்கு கற்ப எடுக்க வச்சிடும் வச்சிரும் கலிக்க வச்சிடும் சரி இந்த சனிக்கு நாலாம் அதிபதி திசைக்கு வருவோம் இந்த திசைக்கே தாய்க்கு பாதிப்பு உண்டு ஏன் பாதிப்பு உண்டுனா இப்படி வருவோம் சந்திரனே உங்களுக்கு மக நட்சத்திரத்துல உட்காந்துருப்பாரு இந்த சந்திரனே மகன் நட்சத்திரத்துல உட்காந்துருப்பாரு இது பரிவர்த்தனை பெற்ற சந்திரன் சந்திரன் உட்காந்து உட்காந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வாங்க இந்த இந்த திசைக்கு சந்திரன் ஒன்று ரெண்டு மூணு நாலு கூட பலம் அம்மாஸ்தானம் ஸ்ட்ராங்கு சரியா சரியா ஆனால் வாங்கின டிகிரி என்ன இருபத்தி மூணு டிகிரி ராகு வாங்கினது இருபத்தி இருபத்தி மூணு 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 டிகிரி டிகிரி கேது வாங்கினது கிளாக் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு நாலாம் நாலாம் இடம் இடம் கேதுலேருந்து போய் தசாநாதனுக்கு நாலு குடைய சுக்கரன் சிக்கி சின்னவனமாயிடுறாரு இந்த வீட்டுக்கு சந்திரனுக்கு நாலு குடையவர் யாரு குரு ஆறு குடையர் யாரு குரு அப்ப இந்த திசைக்கு அம்மாவுக்கு தொந்தரவு வருங்கிறது லாஜிக் லக்கணப்படி அவரு அஞ்சு குடையவர் சுக்கரன் லக்கணப்படி அஞ்சு குடையவர் இப்படி ரிவர்ஸ்ல எடுத்தீங்கன்னா நாலு அம்மா ராகே மிட் பாயிண்ட்ல சிக்கிறது இல்ல ராகு இருபத்தி மூணு டிகிரி கேது இருபத்தி மூணு டிகிரி சுக்கரன் இருபத்தி மூணு டிகிரி அம்மாவை பிச்சு போட போகுதுன்னு அர்த்தம் இந்த அம்மாவுக்கு கத்தி வைக்க போகுதுன்னு அர்த்தம் லக்கணப்படி அஞ்சு தாய்க்கு தொந்தரவு உண்டு இந்த திசைக்கு தாய்க்கு பிரச்சனை உண்டு எப்ப கொடுக்கும் சனி புத்தியில கொடுக்கும் இப்ப ஓடிட்டு இருக்காரு சனி புத்தி அம்மா கற்ப போய் எடுத்தாச்சா சார் வயிறு சம்பந்தமா ஆபரேஷன் பண்ணியாச்சா சார் சார் மூணு ஆப்ரேஷன் ஏற்கனவே அவங்களுக்கு வந்து குடல் வாழ்வு சிகிச்சை பண்ணியிருக்காங்க அது போய் இரண்யா இந்த இரண்யா பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு ரோ பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் யூட்ரஸ் எடுத்தாச்சு ஒன்பதாம் இடம் தான் கற்பஸ்தானம் செவ்வாய்சனிங்கிறது வெட்டி வீசிடும் ராகியதை வெட்டி வீசுறக்கான நம்பர் ஒன்னு அப்போ இது என்ன பழமையான மெத்தடில் ஏன் சொல்ல முடியாமல் போச்சு ஒரே ஒரு டவுட் இதுல என்னன்னா இதுல வந்து அம்மாக்கான விஷயத்தை தானே சொல்லியிருக்கீங்க இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாக்கான விஷயம் எல்லாம் கரெக்டா இருக்குமா அதெல்லாம் கரெக்டா இருக்கும் இந்த ஜாதகம் அப்படி என்ன நடிக்கணும்னா இந்த புத்திக்கு ஒன்பது குடவர் யாரு செவ்வா தானே இந்த புத்திக்கு ஒன்பது குடேவர் யாரு செவ்வா நடப்பு சனி புத்தி தானே இந்த சனி எங்க யூ அடிச்சு பாக்கா இல்லையா ஒன்பது குடேயே செவ்வாய ஒன்பது குடேர் செவ்வாய் பாக்குதா இது என்ன நட்சத்திரத்துல உக்காந்துருக்கு இது வந்து உத்தரட்டாதியில உக்காந்துருக்கு மகரமும் ஜிம்மமும் ஜூனியம் மகரமும் சிம்மமும் ஜூனியா அவங்க அப்பா இல்ல அவ்வளவு மேட்ரு சனியோட பத்தாம் பருவே இந்த புத்திக்கு ஆள் இல்ல ஆள் இருக்குன்னு சொல்லி பிள்ளா நீங்க எதுக்காக லேட்டஸ்ட் சாப்டேர் வச்சுதான் சொல்ல முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது பழமையான மெத்தாலும் சொல்லலாம் திசையும் புத்தியையும் லக்கணமாக வைத்து சொல்ல முடியும் அவ்வளவுதான் விஷயம் அத லக்கணமா மாத்திக்கிற வேண்டியதான் அவ்வளவுதான் இதுக்கு சாப்பிட்டு வருது

ஒருவேளை அவருக்கு இந்த சந்திரதை முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதுல ஒரு அது விடாது அதெல்லாம் விடாது எல்லாத்தையும் அந்தந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு ஒரு கேரக்டர் தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் இப்போ எனக்கு குரு திசையில் புதன் புத்தி எனக்கு குரு புதன் உட்காந்தது எனக்கு மீனத்துல புதன் உட்காந்த வீட்டுக்கு ஏழாம் புதனே தான் புதனே நீசமாக இருக்கு பன்னெண்டு கூடிய சனியோட நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு புதன் புத்திக்கு புதன் உட்காந்து விடும் எனக்கு புதன் மீனத்துல அதுக்கு நேரம் ஏழாம் புதன் தானே பன்னெண்டு கூடிய உத்தரட்டாவில் இருக்கு என் ஒய்ஃபுக்கு காலைல கம்ப்ளைண்ட் என்னால் சரி செய்ய முடியுமா அது ட்ரீட்மெண்ட் பண்றோம் அது அதுக்கான அந்த உத்தரட்டாதிக்கான என்ன பரிகாரம் அந்த புதனுக்கு என்ன பரிகாரம் அதுக்கான மெத்தடில் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சோடம் தெரிஞ்சதுனால தெரியலண்ணா இது நீர் வீடா அது நீர் வீடு எங்கள் ஒய்ஃபோடைய பெரியம்மா அவங்க இறக்கு அவங்க அப்பா எனக்கு சனி புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு அப்பா எனக்கு குருதிசல சனி புத்தி அந்த சனி எனக்கு இங்கே இருக்கும் அதுக்கு கேளுகுடை செவ்வாய் எங்கே கூட தான் இருக்கும் பன்னெண்டு குடையோட சேர்ந்தா உட்காந்துருக்கும் கேதுவும் பார்க்கும் ஸோ எங்கள் ஒய்ஃப்போட பெரியம்மா இறந்த அன்னைக்கு போயிட்டு மாற்று துணி எதுவும் இல்லாமல் ஈர உடையோடு குளிச்சுட்டு திருச்சிராப்பள்ளியிலிருந்து திருவரும்பூர் பகுதியில் இருந்து கோவை வரை பிரயாணம் செய்து மறுநாள் காலையில் கோயம்புத்தூர்ல நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து ஒரு மணிக்கு வந்து சேர்றோம் காலையில் நாலு மணிக்கு எழுந்து திருப்பி எங்கேருந்து திருநெல்வேலி பாபநாசன் டிராவல் ஸோ ஒரே நாளில் அந்த ஈர உடையோட விடிய விடிய டிராவல் பண்ணது நைட்டு ட்ராவல் பண்ணது சாயந்தரம் எட்டு மணிக்கு அங்கேருந்து எடுக்கிறோம் திருச்சியிலேருந்து பன்னெண்டு ஒரு மணிக்கு கோவை வர்றோம் செல்ஃப் ட்ரைவிங் பண்ணிட்டு வரேன் அந்த ஈர உடையை போட்டுட்டு யாருமே மாற்று துணி வாங்கிட்டு போகணும்னு யாருமே சொல்லலை போகும்போது சிங்கிள் ட்ரெஸ்ஸாக போயிட்டோம் எனக்கு அந்த நேரம் தோணலை ஒரு ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் எங்கே போய் மாற்றம் பண்ணுறது ஆமாம் ஸோ வாமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் அது கால் நரவை பாதிக்கும்னு அன்னைக்கு தோணலை யாராவது ஒரு உறவாவது ஏமா இப்படி ஈர தொழில போற இந்த ஒரு ட்ரெஸ் போட்டு போமான்னு சொல்லிருக்கலாம்ல சொல்லல அதுதான் காரகத்துவம் கிரகம் சரி இப்ப நீங்க நிறைய பரிகாரம் எல்லாம் சொல்லுவீங்க சார் சோ இந்த ஜாதகம் வரைக்கும் என்ன பரிகாரம் சொல்லுவீங்க இதுக்கு நடந்து முடிஞ்சு போய் சமாச்சாரத்துக்கு முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு கொட்டு மேல வச்சு என்ன பண்ண சோ அவருக்கு இந்த மாதிரியான ஜாதகத்துக்கு இந்த மாதிரியான ஜாதகத்துக்கு இந்த மாதிரியான ஜாதகத்துக்கு அவங்களுக்கான அந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சாரம் ஒன்பதாம் தேதி இருக்கக்கூடிய கோச்சாரம் அன்னைக்கு இருந்த சனியினுடைய நகர்வு அன்னைக்கு இருக்கக்கூடிய குருவோட நகர்வு அதெல்லாம் தான் அனலைசைஸ் பண்ணி பரிகாரம் சொல்ல முடியும் சரி அம்மாவுக்கு திருப்பி இந்த பிரச்சனைகள் நம்ம வராமத்தோசிய கூட இருக்க முடியாது கண்டிப்பா அதனால ஒவ்வொரு மாறும் பொழுதும் மாறும்பொழுதும் ஜாதகம் பார்த்து கொள்ளணும் அதனால பழமையான மத்தெல்லாம் சொல்ல முடியாதுங்கிறதெல்லாம் சும்மா சுத்த கம்பக் இதை சொல்லலாம் திசையும் புத்தியும் லக்கணமா வச்சு ஈஸியா சொல்லலாம் கிழமைய லக்கணமா வச்சும் சொல்லலாம் நம்ம கிழமைய வச்சு சொன்னோம்ல இதை லக்கணமா போட்டு அன்னைக்கு பாக்குற அன்னைக்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு என்ன கிழமை சனிக்கிழமைக்கு இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு தாய்க்கு சர்ஜரி அழகா சொல்லலாம் ராகு மிட் பாயிண்ட்ல சிக்கிடுச்சுங்கம்மா அந்த புத்திக்கு யார் போய் இந்த திசைக்கு பாத்தீங்கன்னா ஜாதகப்படி நாலாம் திசை நாலாவது அது எந்த நட்சத்திர போய் உட்காந்துருக்கு இருபத்தி மூணு டிகிரில இருக்கு அப்போ இருபத்தி எதுவும் பாருங்க இருபத்தி மூணு டிகிரில இருக்கும் இந்த சுக்கரனை பாருங்க சந்திரனுடைய நட்சத்திரம் தான் இருக்கும் ரோஹிணியில் தான் இருக்கும் இருபத்தி மூன்று இல்ல ரோஹிணி தான் உட்கார்ந்து நட்சத்திரம் பொதுவா ராகே சந்திரன் உட்காரதே மைனஸ் ராகேது ராகேத சந்திரன் உட்கார்றதே மைனஸ் இந்த சனி புத்திக்கு ஒன்பதாம் அதிபதி செவ்வா சனிக்கு பன்னெண்டு கூடிய நட்சத்திரத்துல உட்கார்ந்து சனிக்கு பன்னெண்டு இது புத்திய லக்கணமா வச்சு சொல்லலாம்

லக்கணப்படி ஒரு ஏழுல சனி ஸோ இன்னும் கல்யாணம் ஆகலை சரியா இந்த புத்திக்கு ஏழு கூட யாரு சனி பலமா இருக்காரு செவ்வாயும் பார்க்குது கேதுவும் பார்க்குது கல்யாணம் ஆகும் அதுக்கான பரிகாரம் சொல்லியிருக்கு சரியா இந்த புத்திக்கு ஏழு கூட பலமாயிட்டான்ல ஆகலை இது வரைக்கும் ஏன்னு கேளுங்க மகரமும் சிம்மமும் ஜூனியும் இந்த செவ்வாயும் பார்க்குது சனியும் பார்க்குது கேதுவும் பார்க்குது இந்த சனி செவ்வாய் கேதுக்கு என்ன பரிகாரமோ அது சொல்லியாச்சு அவ்வளோதான் சரிங்களா சோ இப்படியும் சொல்லலாம் இந்த மெத்தட் தான் சிறந்தது அப்படிலாம் எல்லாம் கிடையாது ஜோதிடத்துல எல்லா ரூட்லயும் சொல்லலாம் ஒரு குருநாதர் இருந்தாரு ஒரே ஜாதகத்தை வச்சு 150 ரூபா சொல்லியிருக்கிறார் ஒரே ஜாதகம் ஒரே ஜாதகம் நூத்தி ஐம்பது பேருக்கு எப்படி சார் வேற ஒரு ஜாதகம் எல்லாரு ஒரு ஊருக்குலான இருக்கீங்க நீங்க விட்ட சுவாசத்தை நான் சுவாசிச்சிட்டு இருக்கேன் நான் விட்ட சுவாசத்தை நீங்க சுவாசிச்சிட்டு இருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரி தேவையில்லை ஒரு கிரகத்துக்கு பேர் இருக்கா இல்லையா இருட்டா இல்லையா இப்ப ராமச்சந்திரன் அப்படின்னா புதன் சந்திரன் ராமச்சந்திரன் அவங்க ஜாத்துல புதன் எங்க இருக்குன்னு லக்கணதமா போட்டு சொல்லிட்டு இருப்பாரு அப்படியே அட்டக்கன் மாத்திடுவாரு உங்க பேர் என்னதாயி என் பேர் கவிதா கவிதா சரி கவிதாங்கிற கணக்கரகம் புதன் தான் இப்ப இதை லக்கணம் போட்டு நாலு குடையினும் புதன் தானே எட்டு குடையினும் பாக்குறாரு ஆறு குடையினும் பாக்குறாரா அப்ப அவருடைய ஜாதகருக்கு தாய்க்கு பிரச்சனை வரும் சர்ஜரி வரும் அவ்வளவுதான் மேட்ரு புதன் தான் கவிதைக்கான கிரகம் தாய் ஓ சரி சரி நம்ம அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சா சர்ஜரி வந்துச்சா எங்க அம்மாக்கு இல்ல எங்க அம்மாக்கு சர்ஜரி வரைக்கும் எல்லாம் போகல சும்மா ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் இருக்கு சொத்து சம்பந்தமா பிரச்சனை வந்துச்சா இப்ப லைட் ஆரம்பிக்குது அவ்வளவுதான் ஏனா பொது உட்கார்ந்து எடுக்க 4 மணி நான் வந்தா சனியும் பாக்கு செவையும் பாக்கா சரி யாரோ ஒருத்த ஜாதகத்தை எனக்கு சொல்லி உங்க பேர் என்ன தாய் கவிதா தானதா ஏ புதன் தான் கவிதா கவிதை காண புதன் தான் புலமை காண கிரகமும் புதன் தான் அப்ப சனியும் செவ்வாயும் சேர்ந்து பாக்காதாயி எனக்கு ரெண்டு பேர் இருக்கு சவிதான் இன்னொரு பேர் இருக்குல்ல சரி சவிதாங்கிறதுக்கான காரக கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா புதன் போய் சூரியனை தொடுதா இல்லையா சூரியனை தொடுதா இல்லையா புதன் கிட்ட சூரியனை தொடுது சூரியன் லக்கணமா போடுவோம் இது பரிவர்த்தனை சூரியன் இப்படியும் லக்கணம் போடலாம் இங்கேயும் லக்கணம் போடலாம் சரி இது லக்கணமா போடுவோம் நாலு கூட யாரு சுக்கரம் தானே சரியா இந்த சூரியனுக்கு ஆறு கூட யாரு குருதான பண்ணன்ல அப்ப ராகி மிட்பான்ல சிக்கிருக்கா பிறந்த ஒரு பூர்வீக சொத்துல பிரச்சனை ஓடிட்டு இருக்கோம்

இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு இங்கே வரும் இப்படி ரிவர்ஸில் வரணும் ஏன்னா இந்த சந்திர நாலு டிகிரி இந்த வீட்டுக்கு ஏழு எட்டு கூடிய ஒரு சனி இந்த வீட்டுக்கு நாலு குடைய ஒன்று ரெண்டு மூணு இப்படி எடுத்திங்கனாலும் நாலாம் இடம் அதுதான் வரும் இப்படி எடுத்தாலும் சூரியன் சூரியனத்துக்கு சூரியனத்துக்கு இங்கே போட்டாலும் நாலாம் இடம் எது வரும் இதுதானே வரும் ரிவர்ஸில் ஏன்னா சூரியன் ஜீரோ டிகிரி சந்திரன் நாலு டிகிரி அப்போ இங்கே ஜீரோ டிகிரி யாரும் இருக்கும் மகன் நட்சத்திரம் வந்துடும் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் இடம் சுக்கரந்தான் வரும் அங்கேயும் ராகியது மிட் பாயிண்டில் வந்துடுது இந்த வீட்டுக்கு இந்த இந்த வீட்டுக்கு இப்படி எடுத்தீங்கன்னா இது ஆறாம் இடம் ஆயிரும் குரு இப்படி எடுத்தீங்கன்னா எட்டாம் இடம் ஆயிரு எட்டாம் இடம் ஆயிரும் குரு சனி செவ்வாய் சேர்ந்து அங்க பாக்குது இப்படியும் எடுக்கலாம் சோசி ஒரு ரூட் கிடையாது எல்லா ரூட்லயும் சொல்லலாம் நீங்க கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க இதெல்லாம் கடமை வச்சு சொல்லலாம் சரி கருப்பு இது யாரோ ஒருத்தர் ஜாதகம் தான் ஓகே சரியா அவர் இங்கேதான் இருக்காரு இந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் இருக்காரு இது ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் அதிபதி புதான்

இல்ல ராமகிருஷ்ணால தான் படிச்சாரா இல்ல இல்ல தாண்டி கொஞ்சம் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் என் காலேஜ் எங்க இருக்காது எஸ் எஸ் என் காலேஜ் சத்தியமங்கலரோட அம்மா ஆமா அங்க என்ன செவ்வாய் சனி சத்தியமங்கல போங்க அப்படியே செவ்வாய் சனியும் சேர்ந்து பாக்குதுமா இந்த லக்னப்படி 9 குடியர் சனிமா ம் செவ்வாய் மங்களமா 9 சத்தியம் தருமம்மா செவ்வாய் மங்களமா அவ்ளோவா போங்கமா யாரோ வந்துருச்சு தம்பிக்கு ஜாதகம் யார் ஜாதகம் வச்சு யாருக்கு என்ன சொல்லலாம் ஓகே சொல்றதுக்கான இன்ட்ரஸ்ட் வேணும் அவ்ளோதான் விஷயம் இருக்கணும் இது இதுலயே இதே வேலையா தான் சொல்லலாம் கண்டிப்பா சொல்ல முடியும் அதாவது எனக்கு மனசு அதாவது இந்த பழமையான மெத்தடை தப்புன்னு சொல்றது ஒத்துக்கவே முடியாது அவங்க மெத்தடு சிறந்ததுதான் நான் ஒத்துக்கறேன் அதுவும் சிறந்ததுதான் நான் அதெல்லாம் குறைச்சே சொல்ல மாட்டேன் இது தப்புன்னு சொல்றது என்னால ஒத்துக்க முடியாது கண்டிப்பா கமலஹாசன் கடவுள் இருந்தா நம்மளன்னு சொல்லுவார் இல்லையா தசாவதர் அது மாதிரி சொல்றேன் அதனால சொல்லலாம் இது ஒரு பெரிய மேட்டே கிடையாது சரியா பொதுவாக ராகி இது எந்த கிரகம் சிக்கிதோ கடுமையாக பாதிக்கும் அந்த டிகிரிலே வரும் பொழுது ஸோ இதெல்லாம் சொல்லலாம் இவருக்கு லக்கணப்படி ஏழு குடவனே பண்ணணும்லையா ஏழு குடவை பண்ணணும் இல்லையா அப்போ இங்கே ராகி இது மிட் பாயிண்டில் இதுதான் பாதிப்புகளை தருகிறது கவிதான்னு போட்டால் கூட இந்த புதன் யார் பார்க்க செவ்வா பார்க்குறாரு சனியும் பார்க்குது சரியா இந்த செவ்வா புதன் தான் மகேந்திரன் சரியா அப்போ இந்த செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டு அந்த புதனை பார்க்குறதுனால

ஏன்னா கேது அந்த புதனை பார்வை செய்து சூரியன் வீட்டில இருந்து பாக்குது கேதுவே சுக்கரனுடைய ஸ்தானத்துல இருந்து பாக்குது இது மருந்து கண்டுபிடித்தல் அது சம்பந்தமானதாம்மா இல்ல சார் லேப்ல டெஸ்ட் பண்ணுவாங்க மருத்துவ சம்பந்தமான ஆராய்ச்சி வந்துடும் அவ்வளவுதான் இப்படியும் சொல்லலாம் ஒரு ஜாதகத்தை வச்சு எப்படி வேணாலும் சொல்லலாம் சரி நீங்கள் ஏதாவது கனரா வங்கியிலையோ அல்லது ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயோ அல்லது ஏதாவது ஐசிஐசி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா ஹெச்டிஎஃப்சியில் இருக்குது ஹெச்டி இந்த மூணு ஏன்னா மூணு காம்பினேஷன் வருது கெஸ்டிஎஃபில் வச்சிருக்கீங்களா இது சொல்லலாம் இது ஒரு பெரிய மாற்று கிடையாது இவர் ஜாதகம் யாரோ ஒரு ஜாதகம் உங்களுக்கு சொல்லலாம் ஏன்னா எல்லாரும் பிரபஞ்சத்தில் வாழ்கிறோம் இப்ப இந்த புதனுக்கு பேர் இருக்குல்ல அப்பான்னு ஒருத்தர் தான் அவருக்கு பேர் இருக்குல்ல அம்மானு ஒரு கேரக்டர் தான் பேர் இருக்குல்ல அப்ப புதனுக்கு அங்க பேர் இருக்குல்ல அப்ப இந்த புதனுக்கான காரகத்துவம் கவிதா கீதா அஞ்சலி இதெல்லாமே அந்த பேர் தான் வரும் அஞ்சலிக்கு சந்திரனையும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி சுக்கரனை நந்தினியாவும் பயன்படுத்தலாம் சந்திரனையும் நந்தினிக்கு பயன்படுத்தலாம் நிறைய இருக்கு காம்பினேஷன் ஒன்னு மட்டும் இல்ல சரி இதுல ஏதாவது நீங்க தெலுங்கு கன்னடம் எதாவது பேசுவீங்களா இல்ல சார் இல்ல உங்க வீட்டு பக்கத்துல கன்னடம் பேசுறவங்க யாராவது தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்களா தெலுங்கு பேசுறவங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்க நெய்பாங்க அரசு பணியில யாரும் இருந்தா

இதை லக்கணமா போட்டாச்சுன்னா சூரியன் இருக்கா இல்லையா சூரியன் இருக்கா இல்லையா சூரியன் தான் அரசாங்க வீடு இது அரசாங்க வீடு அப்ப அந்த குடும்பத்துல அரசு இந்த புதனே வந்து உங்களுக்கு உங்க சரியா சரி நீங்க சவிதான்னு கூட இதுவும் அரசாங்க வீடு தான் இது அரசாங்க வீடு தான் இதுக்கு ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்துல யாரு இருக்காங்க செவ்வா இருக்காரு அஞ்சுக்கும் பத்து குடியிருப்பு ஒன்பதாம் படத்துல இருக்காரு தந்தை அரசூத்தியும் பார்த்தவாரு அப்பாவுக்கு ஏதாவது சர்ஜரி ஏதாவது அம்மா

இந்த சனி உட்காந்த வீட்டுக்கு ரெண்டு குடையவரே ஒன்பது குடையவரு சனி பத்தாம் பார்வைய சொல்லலாம் சரி இந்த புதன் உட்கார்ந்த வீட்டுக்கு ஒன்பதாம் அதிபதியே சனி சரியா ராய் கோண சனி வெளியே போயிடுச்சு மகரம் சூனியம் இவர் ஜாதகம் மகரம் சூனியம் இவர் ஜாதகம் மகரம் சூனியம் இவர் ஜாதகம் மகரம் சூனியம் அடிபட்டு போச்சு ஒன்பதாம் வீடம் அடிபட்டு போச்சு அப்பா இல்ல அம்மா இந்த வீட்டுக்கு ஒன்பதாம் இடம் தேதி சூனியம் நீங்க கேட்டது கவிதாங்கற பேருக்கு சரியா சரி சவிதாங்கிற பேருக்கு வந்தாலும் இத தூக்கி போட்டீங்கன்னா ஒன்பதாம் மதிப்பு யாரு செவ்வா இது சூரியனை இங்க போடணும் சவிதான சூரியன் தான் சரி இதுக்கு ஒன்பதாம் அதிபதி வாங்க யாரு குரு பன்னெண்டுல இருக்காரு பாதகஸ்தானத்துல இருக்காரு இந்த சூரியனுக்கு பாதகாதிபதியோட சேர்ந்து உட்காந்துருக்காரு இப்படின்னு சொல்லலாம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சூரியன் சாரத்துல உட்காந்துருக்கு குரு இப்படி இதை இதை தூக்கி இங்க போடணும் பரிவர்த்தனை அப்ப பரிவர்த்தனை இங்க தூக்கி போடும் பொழுது போடும் பொழுது இதுக்கு ஒன்பதாம் அதிபதி யாரு செல்வா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது அத யார் பாக்குறா சனி பாக்குது இவர் ஜாதகத்தை வச்சு உங்க அப்பா இல்லைங்கிறத சொல்லலாம் அந்த பேர் தான் மெயின் அதனாலதான் கிரகங்களுக்கு பேர் இருக்கிறது அந்த பேரை வச்சு சொல்லலாம் சில பேர்கள் நம்ம சொல்ல முடியாது இப்ப மாடனான பேர்லாம் இருக்கும் ரொம்ப மாடனான பேர்லாம் இருக்கும்

உணவு சம்பந்தமான தொழில் யாராவது செஞ்சாங்களா உங்க வீட்டுல எங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைடுல ஒரு பொண்ணு பண்ணிட்டு இருக்கா யாராவது உங்க உணவுகள் யாராவது பண்ணிட்டு இருக்கீங்களா சரி இப்ப வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது மரம் கதை வெட்டினீங்களா ஏதாவது இல்ல போறீங்களா பண்ணுவீங்க

புதுசாவே எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துட்டு அதான் கொடுத்துட்டு மாத்திரம் தான் எக்ஸ்சேஞ்ச் போட்டு எடுக்கிறது அந்த மாதிரி வாங்கப் போறீங்களா இப்படிலாம் சொல்லலாம் சரி சமீபத்தில் ஏதாவது பல் டாக்டர் போய் வீட்டில் இருக்கா போய் பார்த்தீங்களா மாமியாருக்கு பார்த்தேன் பல்ல போய் கிளீன் பண்ணாங்களா பல்ல புடிங்கிட்டு வந்தீங்களா புடிங்கிட்டாங்க இவ்வளவுதான் வீட்டுல சன் டைரக்டோ டாட்டா ஏதோ புதுசா மாத்தினீங்களா இப்ப இல்ல அந்த மாதிரி எல்லாம் மாத்தல சார் ஏதோ மாத்திருக்கீங்க கரெக்டா சொல்லுங்க வீட்டுல எலக்ட்ரிக்கல் ஷார்ட் ஆச்சு இப்ப